Welcome to all 5th standard science term 1 lesson 1 organ systems நாம இன்னைக்கு பார்க்க போறது 5th standard science ல respiratory system நம்மளுடைய சுவாசம் மண்டலம் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் respiratory system provides oxygen to the tissues of the body and removes carbon dioxide from the tissues. There are three major parts forming the respiratory system. சுவாசம் மண்டலம் இந்த respiratory system இருக்கு இல்லையா இந்த respiratory system நம்மளுக்கு தேவையான oxygen நம்ம உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தருது ப்ரொவைட்ஸ்னா வழங்குதல் தருதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணுது அதை வெளியேற்றுது திசுக்கள்லேருந்து வெளியேற்றுது தெர் ஆர் த்ரீ மேஜர் பார்ட்ஸ் அதாவது மூன்று முதன்மையான முக்கியமான பகுதிகள் இணைந்து ஃபார்மிங் சேர்ந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை உருவாக்குது ஃபார்மிங் அப்படின்னா உருவாக்குதல் மூன்று முக்கிய பாகங்கள் சேர்ந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை உருவாக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ஏர்வே சுவாச வழி செகண்ட் ஒன் லங்ஸ் நுரையீரல் தேர்ட் ஒன் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதாவது ரெஸ்பிரேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுவாசம் சுவாசித்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த மசில்ஸ் சுவாச தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த மூன்றும் இணைந்து தான் நமக்கு சுவாச மண்டலத்தை உருவாக்குது அடுத்தபடியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே இருக்கு இல்லையா இது நாஸ்ட்ரல்ஸ் அடுத்தபடியாக நேசல் கேவிட்டி அடுத்து லாரினக்ஸ் இங்கே பாரனெக்ஸ் அடுத்தபடியாக லாரினக்ஸ் ட்ரக்கியா அடுத்து லங்ஸு லங்ஸுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டூ பார்ட்ஸ் தெரியுது இல்லையா அது ப்ராங்கி அடுத்தது பிராங்கியோல்ஸ் அடுத்தது இந்த ஆல்வலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அடுத்தது இங்கே கடைசியாக டயஃப்ரம் இங்கே நாஸ்ட்ரல்ஸ் இந்த சுவாச நாசி இருக்கு இல்லையா மூக்கு துவாரம் சொல்லுவோம் இல்லையா இந்த மூக்கு துவாரத்தின் வழியாக காற்று உள்ளே செல்லுதுமா இந்த நேசல் கேவிட்டி இந்த நாசி குழி இந்த மூக்குக்கு மேல் பகுதியில் இருக்கு இல்லையா இந்த இடம்தான் அந்த நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாசி குழி அடுத்தபடியாக இந்த பாரனெக்ஸ் இந்த பாரனெக்ஸ் அப்படிங்கிறது தொண்டை நம்ம சாப்பிடும்போது ஒரு அமைப்பு இங்கே மூடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு தான் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தவிர்த்துட்டு அந்த இடத்துல நம்மளுடைய சுவாசம் அந்த காற்றை உள்ளே இழுத்துக்கிட்டு போகுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உணவுப் பொருள் இந்த குழலில் சிக்கிக்கும் அப்படிங்கிறதுனால சரிங்களா இது பாரனெக்ஸ் தொண்டை அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த கழுத்து பகுதி நம்மளுடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லையா இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் லாரினக்ஸ் இது வந்து குரல் வளை அடுத்தபடியாக இந்த வளையம் வளையம் மாதிரி போட்டிருக்க அமைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் ட்ரக்கியா ட்ரக்கியா அப்படின்னா மூச்சு குழல் இந்த மூச்சு குழல்லேருந்து கிளை ரெண்டு கிளை பிரியுது இல்லையா இதுக்கு பேர் தான் வந்து ப்ராங்கி மூச்சு கிளை குழல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த லங்ஸில் லெஃப்ட் லங் அதாவது இடது நுரையீரல் ரைட் லங் வலது நுரையீரல் அடுத்தபடியாக இந்த ப்ராங்கிக்கு கீழே இந்த சிறு சிறு குழல் போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா அதுதான் மூச்சு சிறுகுழல் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆல்வோலை அதாவது இந்த சிறு சிறு அறைகளாக இங்கே சிறு சிறு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதுதான் வந்து ஆல்வோலை மூச்சு சிற்றறை அடுத்தபடியாக இந்த டயஃப்ரம் உதர விதானம் தமிழில் சொல்லணும்னா இது வந்து உதர விதானம் இந்த மார்பு கூடுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்த உதர விதானம் வயிற்றுப்பகுதியில்தான் அதை சொல்லக்கூடிய ஒரு இடமா ஆரம்பிக்குது அடுத்தபடியாக இங்கே அதனுடைய படிநிலைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறமா
nostrils, nostrils na nasi mukudwaram, adutha nasal cavity nasi kuri, pharynx thondai, larynx kural valai, trachea moochu kural, bronchi moochu kilai kural, adutha bronchioles moochu siru kural, alveoli moochu sitrarai appdin solli indha amaippu koduthirukanga. இது மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதி தான். அடுத்தபடியாக டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. என்ன? பீப்புள் சஃபர் டியூ டு ஸ்மோக், புகைப்பிடித்தல் வந்து புகைப்பிடித்தல்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்மோக் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, ஏ டாக்ஸிக் கேஸ். நாம் இந்த புகைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த புகைப்பிடித்தல் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்குது. அந்த புகையில் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்குது, அது ஒரு டாக்ஸிக் கேஸ், அதாவது நச்சுத்தன்மை உள்ள ஒரு காற்று. அதனால் புகைப்பிடித்தல் போது என்ன ஆகுது, கார்பன் மோனாக்சைடு வெளிப்படுது அதிகப்படியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீப்புள் வென் என்கல்ஃப்ட் இன் ஸ்மோக் ஆன் ஃபயர் டை டியூ டு சஃபகேஷன், தீ விபத்துலாம் ஏற்படும் இல்லையா, பார்த்துருக்கீங்க இல்லையா, தீ எரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் அந்த காற்று அந்த புகை வருதுல ஸ்மோக்கு, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு மூச்சு திணறல் உருவாக்குது, மூச்சு திணறல் சஃபகேஷன் மூச்சு திணறல் ஆகுது. அதனால் என்ன ஆகுறாங்க, டை ஆகுறாங்க, இறந்துடுறாங்க அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட் குவைட்லி, ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் கவுண்ட், கவுண்ட்னா கணக்கிடுதல், ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ரீத் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தடவை நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்க, சுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் வி ப்ரீத் 16 to 18 டைம்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 16 to 18 தடவை நம்ம என்ன பண்ணுறோமா, சுவாசிக்கிறோமா, சரிங்களா. அடுத்தது கேட்குறாங்க, கேன் யூ கெஸ் அப்படின்னா தெரியுமா, கெஸ் பண்ண முடியுமா, யூகிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ப்ரீத் இன் அ டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, துறையமாக தெரியுமான்னு கேட்குறாங்க. வி ப்ரீத் மோர் தேன் 20,000 டைம்ஸ் இன் அ டே, ஒரு நாளைக்கு எல்லாமே ஒரு ஃபுல் டே இருக்கு இல்லையா, அந்த 24 மணி நேரத்தில் 20,000 தடவை நாம் என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அடுத்தது இந்த சுவாச மண்டலத்தில் 3 பகுதி சொன்னோம், ஏர்வே, அதில் ஒன்று தான் வந்து ஏர்வே, சுவாச வழி. நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ஏர்வே லங்ஸ் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னு, அதில் முதலாவதாக வந்திருக்கக்கூடிய ஏர்வேவை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். த ஏர்வே இன்க்ளூட்ஸ் த நேசல் கேவிட்டி, பாரனெக்ஸ் லாரனெக்ஸ் ட்ரக்கியா ப்ராங்கி அண்ட் லங்ஸ், என்னென்ன இது சேர்ந்ததே இந்த வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாசிக்குழி, நாசல் கேவிட்டி அப்படின்னா என்னது, நாசிக்குழி, பாரனெக்ஸ் தொண்டை, லாரனெக்ஸ் குரல்வளை, ட்ரக்கியா மூச்சுக்குழல், ப்ராங்கி மூச்சு கிளைக்குழல், அண்ட் லங்ஸ், லங்ஸ்னால் நுரையீரல், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சுவாச வழி. இட் கேரீஸ் ஏர் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த சரௌண்டிங், இட் கேரீஸ், இந்த நுரையீரல் பாதை இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் காற்றை லங்ஸ் நுரையீரலுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய காற்றை எடுத்துகிட்டு போகிறது வர்றதுக்கான வழி தான் இந்த சுவாச வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த சுவாச மண்டலத்தினோட அமைப்பு இருக்கு இல்லையா, இரண்டாவதாக லங்ஸ், த லங்ஸ் கொடுத்துருக்காங்க. த லங்ஸ் ஆர் த ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தே ஆர் பேர்டு, ரெண்டாக இருக்குது, கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ், லங்ஸ் ஆர் தி ப்ரைமரி ஆர்கன்ஸ், முதன்மையான உறுப்பு, இந்த சுவாச மண்டலத்தில் முதன்மையான உறுப்பு இந்த நுரையீரல், தே ஆர் பேர், அவை இரண்டாக இருக்கிறது, கோன் ஷேப்டு அப்படின்னா கூம்பு வடிவமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தே ஆர் லொக்கேட்டட் நியர் த பேக் போன்
on both sides of the heart. Backbone na ungalku theriyum mudigelumbu located na amanjirukkirathu near na arugil appa backbone oda pakkathila amanjirukku on both sides of the heart and the heart idayam nu oru urup irukku illaya adha sutiro அந்த ரெண்டு பக்கத்தையும் அந்த மையப்படுத்தி ஹார்ட்டை மையப்படுத்தி ரெண்டு சைட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த லங்ஸ். அடுத்து மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட் டயஃப்ராம் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். தே ஆக்ட் ஆஸ் பம்ப் அண்ட் புஷ் த ஏர் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் தி லங்ஸ் டியூரிங் ப்ரீதிங். அதாவது மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னா என்ன சொன்னோம், நம்ம சுவாச தசைகள்னு சொன்னோம். அதுவும் அது எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் டயஃப்ரம் உதர விதானம் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். இந்த விலா தசைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எலும்பு மார்புக்கூடு பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள். தே ஆக்ட் ஆஸ் பம்ப், அது வந்து ஒரு பொருளை இழுக்கிறது, இந்த பம்ப்பு சொல்லுவாங்க உள்ளே இழுக்கிறது திருப்பி விடுறது அந்த புஷ் புல் மாதிரி ஒரு அமைப்பை செய்யக்கூடியது. அந்த காற்றை உள்ளுக்குள்ளாரையும் வெளிக்குள்ளாரையும் லங்ஸில் உள்ளே அந்த காற்று போகிறதுக்கும் வெளிவரத்துக்கும் இந்த விலா தசைகளும் இந்த உதர விதானம் அப்படிங்கிற பகுதி தான் இங்கே முக்கியமாக செயல்படுது. அந்த தசைகள் வந்து இழுக்கும்போது விரிவடைஞ்சு திரும்பி சுருங்கும்போது அந்த மாதிரியான அமைப்பை இங்கே கொடுக்குறாங்கம்மா. மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் இதில் நடக்குது. அடுத்தபடியாக டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ஏர் பொல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும் காற்று மாசுபாடு. அது என்ன பண்ணுது அப்படின்னா சுவாச கோளாறுகளை உருவாக்குது. காற்று நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லபடியாக சுவாசிக்க முடியும். இப்போ காற்று பொல்யூஷன் ஆயிடுச்சு, அதாவது மாசுபடுத்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான காற்று ஒழுங்கானபடி உள்ளே போகாது, அப்போது பலவித நோய்கள் உருவாகிடும். அதை கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடித்தல். இந்த புகைப்பிடித்தல் என்ன உருவாக்கும் அப்படின்னா லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கும். அதனால தான் அது ஒரு தீய பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான காரணம். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் புற்றுநோயை நுரையீரல் புற்றுநோயை உருவாக்குன்றதுனால தான் அது என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கெட்ட பழக்கம், அந்த மாதிரியான பழக்கங்களில் ஈடுபடக்கூடாதுன்றதுக்கு சொல்லக்கூடியது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அதனால கெட்டு போகுது இல்லையா, அதுதான் காரணம். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த சுவாச மண்டலத்தை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்த்துருக்கோமா. அதில் மூன்று முக்கிய பகுதிகள் இருக்க, ஏர்வே லங்ஸ் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது ஒன்று ஒன்றை பற்றியும் நாம் விரிவாக பார்த்தோம் சரிங்களா. நாம் இந்த சுவாச மண்டலம் அப்படிங்கிற இந்த உறுப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் மூச்சு பயிற்சிகள் அதிகமாக செய்யணும். அந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது நம்மளுடைய இந்த உதர விதானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த உதர விதானம் இந்த டயஃப்ராம் அப்படிங்கிற பகுதி நல்லா விரிவடைஞ்சு காற்றை அதிகப்படியமாக உள்ளுக்க பயன்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும். அதனால் மூச்சு பயிற்சிகள் நாம் அதிகப்படியமாக செஞ்சு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். நன்றி.